அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த தகவலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு துடைக்கும் பொழுது கட்டாயம் இது மாதிரி செய்யுங்கள், வீட்டில் நல்ல செல்வ வளம் பெருகும், வீட்டில் நல்ல அதிர்வலை இருக்கும் என்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வீடு துடைக்கிறதுனாலே இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டு அப்படியே கழுவி விடுவாங்க. அந்த காலத்தில் காரையெல்லாம் சாணம் போட்டு வீடு வழிப்பாங்க. ஆனால் இப்போவெல்லாம் டைல்ஸ் கிரானைட்னு இப்படி வந்துருச்சுங்க. இப்போல்லாம் டைல்ஸ் எல்லாம் வந்து மாப்பு வச்சு தொடச்சி தான் விடுறாங்க. அப்போவெல்லாம் மெழுகுறாங்க, வீடு மெழுகுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவெல்லாம் வந்து நாம் தொடச்சுட்டுட்டோம் அப்படின்னு இப்போ வந்து மாப்பு வச்சு நாமெல்லாம் வீடு டைல்ஸுனெல்லாம் தொடச்சி தான் விடுறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீடு நாம் வழிக்கிறது துடைக்கிறது அப்படின்னாலே கேட்பாங்க. நாம் வீடு துடைக்கும் போது கல்லுப்பு போட்டு துடைக்கலாமா தண்ணியில் அப்படின்னு கேட்பாங்க. இதை வந்து நிறையா பேர் கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து தப்பே இல்லை. நாம் வந்து கல்லுப்பு போட்டு நாம் வீடு வலிக்கும் போது அதை வந்து நாம் மிதிக்கிற மாதிரி கல்லுப்பு மகாலட்சுமி தானங்கம்மா, நாம் வந்து அதை மிதிக்கலாமா ஏறி அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து நாம் வந்து இப்போ கடலுக்கு போகிறோம், கடற்கரைக்கே போகிறோம் அப்படின்னா இப்போ கடலில் போகிற தண்ணியை நாம் கொண்டு வந்து ஒரு பாட்டில் இப்போ நாம் போகிறோம் அப்படின்னா முன்னாடியே ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனோம்னா அதில் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வலித்து விட்டோம் அந்த கடல் தண்ணி அப்படின்னா அதில் தப்பே கிடையாது. அது மாதிரி வந்து நம்ம கல்லுப்பு வீட்டில் போட்டு வீடு நாம் மெழுகி விடும்போது கல்லுப்பு அந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டு நாம் வலிச்சு விடுறதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நாம் அப்படி போட்டு வலிச்சு விட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் இருக்காது. ஒரு கெட்ட எண்ணத்தோடு வரவிங்க வந்து அந்த உப்புனுடைய இது ஈர்த்துக்கும். அதனால் வந்து எந்த ஒரு கெட்ட ஒரு இதுவுமே நடக்காது நம்ம வீட்டில், வீடு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். போட்டி பொறாமை இப்படியெல்லாம் பொறாமையோடு வருவாங்க கண் திருஷ்டி வீட்டில், இப்படி கெட்ட எண்ணத்தோடு வரைவீங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த நாம் உப்பு போட்டு வீடு நாம் மெழுகிறனால அந்த திருஷ்டியெல்லாம் வந்து அதுலேயே போயிடும். மஞ்சள் தண்ணி மஞ்சளும் போட்டு வலிக்கலாமான்னு கேட்பாங்க. இப்போல்லாம் கடையில் பாருங்கள், சாணமே இப்போ அதிகம் கிடைக்காதனால வந்து எல்லாம் மஞ்சள் தண்ணி தான் நிறையா கடையில் முன்னாடி தெளிச்சிருப்பாங்க. அது வந்து நல்லதாக நாம் வந்து இப்போ வீடு வலிக்கிறப்ப எலுமிச்சிங்கனி அப்படித்தான். எலுமிச்சிங்கனி வந்து யார் கையிலிருந்து வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சுவீங்க அப்படிங்கும்போது தெரிஞ்சுவீங்க நம்மளுக்கு கெட்டணத்தோடு நம்மக்கிட்ட எலுமிச்சிங்கனி கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் வந்து எலுமிச்சிங்கனியை வாங்கவே கூடாதுங்க. கடையிலிருந்தோ இல்லை வேறு யாராச்சும் கையில் இருந்தால் நாம் வாங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது கனியே வெற்றிக்கனி தான். அது வாங்கினா அந்த கனியை நம்ம கையில் வாங்கினாலே நம்மளுக்கு நல்ல பலன் நல்லதாக நடக்கும். அதனால் வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் நீங்கள் கல்லுப்பு மஞ்சத்தூள் எலுமிச்சி வள அரைப்பழம் புழிஞ்சு நாம் வீடு துடைத்து விட்டாலே நம்ம வீடு வந்து சுத்தமாக இருக்கும். எந்த ஒரு பூச்சி இதுவும் வீட்டுக்குள்ளே வராதுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடு துடைக்கும் பொழுது இதை இப்போ நீங்கள் வச்சு துடைச்சா ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து நல்ல செல்வ வளம் பெருகி லட்சுமி கடாட்சம் இருக்கும். எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாது. அதனால் வந்து வீடு துடைக்கும் பொழுது இதை கண்டிப்பாக செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி.